மாநில அமைப்பு மாநாடு இன்றைக்கு சென்னையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சமூக நலத்துறையில் பணியாற்றி 36 ஆண்டு காலத்திற்கு மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற சத்துணவு அமைப்பாளர், சமையலர், உதவியாளர், அதே போன்று அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் என்று 1.5 லட்சம் பேர் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்று இருக்கின்றோம். நாங்கள் பணியில் இருந்தபோதும் எங்களுக்கு அடிப்படை சம்பளமோ சலுகைகளோ அங்கே எங்களுக்கு ஏற்படுத்தப்படவில்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது எங்களுடைய போராட்டங்களை நடத்தி முதன்முறையாக அமைப்பாளருக்கு 700, சமையலர் உதவியாளருக்கு 600, 500 என்று தான் பென்ஷன் 2008 துவக்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயம் ஒரு முறையான பென்ஷன் வழங்கப்படவில்லை. தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகள், போராட்டங்கள் அடிப்படையில் இன்றைக்கு அந்த ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஓய்வு பெற்ற பிற்பாடு இன்றைக்கு இந்த மாநில அமைப்பின் மாநாட்டின் மூலமாக எங்களது முக்கிய கோரிக்கைகள் நாங்கள் வலியுறுத்த விரும்புவது, தமிழ்நாட்டிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற அனைத்து சத்துணவு ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் பென்ஷனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்த விரும்புகிறோம். அதே போன்று அகவலைப்படி வேலை செய்தபோது வழங்கப்பட்டது, ஆனால் வேலை செய்து ஓய்வு பெற்ற பிற்பாடு அது வஞ்சிக்கப்படுகிறது. ஆகவே அந்த அகவலைப்படி வழங்கப்பட வேண்டும், குடும்ப பென்ஷன் வழங்கப்பட வேண்டும், அதே போல் பண்டிகை முன்பணம் வழங்கப்பட வேண்டும். ஓய்வு பெறும்போதே எங்களுடைய அந்த ஜிபிஎஃப், எஸ்பிஎஃப் ஒட்டுமொத்த ஓய்வூதியங்கள் அன்றைக்கே அது வழங்கப்பட வேண்டும். அதே போன்று எங்களுக்கு அந்த மருத்துவ காப்பீடு வழங்கப்பட வேண்டும். வேலையில் இருந்தபோது இருந்தது, ஆனால் இன்றைக்கு அந்த காப்பீடு வயதான காலத்தில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, அந்த மருத்துவ காப்பீடு என்பது இல்லை. ஆகவே இன்றைக்கு இந்த 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் அரசினுடைய முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடியார் அவர்களிடத்திலே, அதே போல் மாண்புமிகு அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர், அரசு செயலாளர், இயக்குனர் என்று அனைவரிடமும் பல முறை சென்று நாங்கள் இந்த கோரிக்கையில் முறையீடுகளை சமர்ப்பித்திருக்கிறோம், வலியுறுத்திவிட்டோம். ஆனால் இன்றைக்கு ஒரு 20 ஆண்டு பணி புரிந்திருந்தாலே கோவில்களிலே பூசாரிகளுக்கு இப்பொழுது 1 மாதத்திற்கு முன்பு 1000 ரூபாய் பென்ஷனை 3000ஆக உயர்த்தி முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதே போன்று கிராம உதவியாளர்கள், அவர்கள் கிட்டத்தட்ட 8வது படித்தவர்கள், ஆனால் இங்கே இருக்கிற சத்துணவு ஊழியர்கள் எஸ்எல்சி வரைக்கும் தகுதி படைத்தவர்கள், ஆனால் அந்த கிராம உதவியவர்களுக்கு இன்றைக்கு 6750 ரூபாய் பென்ஷன் வழங்கப்படுகிறது. அதே போன்று இன்றைக்கு முதலமைச்சர் சமீபத்தில் விவசாயிகளுக்கு கடன் ரத்து, மகளிர் குழுக்களுக்கு கடன் ரத்து என்றெல்லாம் பல சலுகைகளை அறிவிக்கிற அந்த நேரத்தில், இந்த அனைத்து துறைகளிலும் அறிவிக்கப்படாத, கோரிக்கை நிறைவேற்றப்படாத, பாவப்பட்ட ஜென்மங்களாக இருப்பது ஒரே ஒரு துறை தான் அந்த சத்துணவு ஊழியர்களும் அங்கன்வாடி ஊழியர்களும் என்பதை நாங்கள் அரசுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம். இன்றைக்கு ரொம்ப கொதித்தெழுந்து போய் ஒரு சத்துணவு ஊழியர் ஓய்வு பெற்று 2000 ரூபாயை வைத்துக்கொண்டு வாழ முடியாது. வெறும் 2000, ஒரு 15,000 வரைக்கும் வாங்கினவங்க இன்றைக்கி அந்த குடும்பத்தில் வீட்டுக்கு வீடு சோகம். இந்த அமைப்பு மாநாட்டின் மூலமாக உடனடியாக அரசு இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து அறிவிக்க வேண்டும். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற போது இருக்கிறது, இன்னும் 20 நாளுக்குள்ளே முடிந்துவிடும் அரசினுடைய நடவடிக்கை, அதில் அறிவிக்க வேண்டும். இந்த அமைப்பு மாநாட்டிலும் நாங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்த போராட்டத்தை அறிவிக்க உள்ளோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ ராமமூர்த்தி, மாநில அமைப்பாளர், தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கம்.